இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது இந்த நபர் அவருடைய வீட்டில் அவரோட கார்டன்ல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரியா நமக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே இவங்க சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுமா? ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சி தான் நடந்திருக்கு. சிறையில் கைதான ஒருவருக்கு இத்தனை வசதிகள் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்பட காட்சி வெளியாகி தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கொலை வழக்கில் கைதாகி பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கக்கூடிய நடிகர் தர்ஷன் அந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் ரவுடியோட இணைந்து கையில் சிகரெட்டோடையும் இந்த பக்கம் மக்கோடையும் இருக்கிற மாதிரியான காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இது தொடர்பாக 7 அதிகாரிகள் மீது அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. கன்னட நடிகர் தர்ஷன் தன்னுடைய ரசிகர் ரேணுகாசாமி அப்படிங்கிறவரை படுகொலை செய்திருந்தார். இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தது. இந்த வழக்கில் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டு தற்போது பெங்களூர்ல இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில தான் சிறையில் உள்ள நடிகர் தர்ஷன் கையில் சிகரெட் பிடித்தபடி ஹாயாக தன்னுடைய நண்பர்களோடு அமர்ந்து பேசுவது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதே போன்றது ஒரு நிகழ்வை நம்ம தமிழ்நாட்டிலையும் கேள்விப்பட்டிருப்போம். சொத்து குவிப்பு வழக்கில் கைதான சசிகலா அவர்கள் இதே பெங்களூர்ல இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்பொழுது அவங்களுக்கும் இதே மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக, அதாவது எல்லா கைதிகளுக்கும் இருக்கக்கூடிய வசதிகளை தாண்டி அளவுக்கு அதிகமான வசதிகளும் சொகுசு மெத்தை இந்த மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது, குற்றச்சாட்டம் எழுந்தது. அது தொடர்பாக வழக்கம் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகளாக நடந்தது, காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த நிலையில தான் அதே போன்றது ஒரு சம்பவம் அதே பரப்பன அக்ரஹார சிறையில மீண்டும் நடந்திருக்கு. கொலை கைதிக்கு சிறையில சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு மற்றும் புகார்கள் எழுந்தது. இந்த நிலையில பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகர் தர்ஷனுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்ட விவகாரத்தில் சிறைத்துறையைச் சேர்ந்த 7 போலீஸ் அதிகாரிகள் அதிரடியாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக இன்னும் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. உள்ள வந்த அவங்க யாரு, அவங்க ஏற்கனவே சிறையில் இருந்தவர்களா அல்லது வெளியிலிருந்து வந்து சந்திக்க வந்தவர்களா, அப்படினாலும் இவ்வளவு வசதிகள் எப்படி வழங்கப்பட்டது, இதில் சம்பந்த பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரு, பணியிட நீக்கம் செய்யப்பட்ட 7 அதிகாரிகளை தவிர்த்து வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கோணத்துல போலீசார் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சிறைத்துறையில இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.